அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் சமைக்கலாம்ன்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும். உங்கள் ஜேசி. இன்றைக்கி நம்ம கிறிஸ்பி சிக்கன் பால்ஸ் செய்ய போகிறோம். ரொம்பவும் டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பீசஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிக்கனும் தேவைப்படாது. நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 சுற்றி சுற்றிக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப அரையணும் அவசியம் இல்லை. இப்போ இது கூட நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். முதல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோங்க. இது கூடயே நான் சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து சில்லி சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்ட்ட சோயா சாஸ் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மிளகாய் தூளும் லெமனும் கொஞ்சமாக லெமன் மட்டும் புளிஞ்சிக்கோங்க. கூடவே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டு பல்ஸில் இந்த மாதிரி 2 சுற்றி சுற்றிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை, நம்ம ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணாலே மிக்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம அந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுங்கிறது பண்ணுவோம். நான் அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இது வந்து கார்ன் சிப்ஸு. இது எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக பேக்கரியில் கிடைக்கக்கூடிய கார்ன் சிப்ஸை வந்து நான் நல்லா வந்து இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிறேன். ஸோ மிக்சியில் போட்டு இது பவுடர் பண்ணக்கூடாது, கையாட்டி தான் உடைக்கணும். க்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. இது வந்து மைதா மாவு. மைதா மாவுமே நம்ம இதுக்கு வந்து குவான்டிட்டி தேவை கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சிக்கன் பால்ஸ் செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அந்த மைதா மாவு வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் தண்ணி ஆட் பண்ணி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த மாவு வந்து ஒட்டாது ஒழுங்காக, அந்த கிறிஸ்பினஸ் ஒழுங்காக வர மாட்டேங்குது. அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சிக்கனை குட்டி பால்ஸாக உருட்டிட்டு பிரெட் க்ரம்ஸில் மைதாவில் வந்து கோட் பண்ண போகிறேன். பால் மாதிரி உருட்டிட்டு மைதா மாவில் 1 கோட்டிங் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் பண்ணி கொடுக்க போகிறேன். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஹோம் மேடு. ஸோ பிரெட்டை எடுத்து மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி. அண்ட் நெக்ஸ்ட் 1 கோட்டிங் வந்து நான் மைதா மாவுலேயே பண்ணிக்கிறேன். இப்போது ஃபைனலாக நம்ம வந்து கார்ன் சிப்ஸில் வந்து 1 கோட் பண்ணிக்க போகிறோம். இந்த கார்ன் சிப்ஸ் தான் நம்மளுக்கு கிறிஸ்பி கொடுக்கக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து நம்ம கையாட்டே பண்ணலாம், கையில் ஓட்டினாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிட்டு சும்மா நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதில் ரொம்ப கான்ஷியஸெல்லாம் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பால்ஸ் எடுத்து உருட்டிக்கிறேன். மைதா மாவில் 1 கோட், பிரெட் க்ரம்ஸில் 1 கோட்டிங், அகெயின் மைதா மாவில் 1 கோட்டிங், ஃபைனலாக கார்ன் சிப்ஸில் 1 கோட்டிங். இதே மாதிரி குட்டி குட்டி சிக்கன் பால்ஸாக எடுத்து நீங்கள் கோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். அதுக்கு நான் எண்ணெய் சட்டியில் வறுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கன் பால்ஸை வந்து எண்ணெயில் போட்டுடணும். கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ரொம்ப லோலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நம்ம போட்டோடனே இந்த மாதிரி சுற்றி வந்து பபிள்ஸ் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஹைலியே வச்சுருங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நான் போட்டேன். போட்டவுடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம், அதாவது 1 மினிட் அந்த மாதிரி கழிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து திருப்பணும். ஒட்டவே ஒட்டாது. ஸோ ரொம்ப சூப்பராக வரும். எண்ணெயும் வந்து இழுத்துருக்காது. இது நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். அப்போ தான் உள்ள அந்த சிக்கனும் வேகும். சிக்கனில் பெருசாக மசாலா கிடையாது, மசாலா கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது வந்து எப்படின்னா ஒரு நார்மல் ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அடியில் டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் இந்த கிறிஸ்பி பால்ஸை வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து மேலே இருக்கிற எண்ணெயை வந்து இழுத்துடும். ஸோ உங்களுக்கு இன்னும் ஆயில் இல்லாமல் இருக்கும். இதனால் அந்தளவுக்கு எண்ணெய் இழுக்கலை.
அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நான் இது மேலே கெச்சப் வச்சுருக்கேன். ஸோ கெச்சப் மேலே வச்சு அப்படியே சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ நம்ம அந்த கார்ன் சிப்ஸ் போட்ட இதுவே தெரியாது, அதெல்லாம் இந்த கிறிஸ்பியாக மாறியிருக்கு. ஸோ இதில் கிறிஸ்பினஸ் தான் அதிகம், சிக்கன் ரொம்ப கம்மி. இந்த முறுக்கு அந்த மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோஸ் அவ்வளோதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுனா எதுவும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுமையான உணவுகளை புது புதுதாக சமைத்து பார்ப்போம். எதுவும் சமைக்கலாம் சேனல். நன்றி.